எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன், கவர்மெண்ட்டில் கொடுத்த 4GB ரேம் உள்ள சிஸ்டத்தில் ஃப்ளட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி மொபைல் ஆப் டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஆப்பை சிஸ்டத்தை வந்து இன்டர்நெட் கனெக்ஷனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் பேக்கேஜ், அதாவது ஃப்ளட்டருக்கு தேவையான சில பேக்கேஜ் எல்லாம் ஆல்ரெடி வந்து நாங்கள் ஒரு ஜிப் ஃபைலாக வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஜிப் ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஜிப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நம்ம ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி அந்த ஜிப் ஃபைலேருந்து இன்ஸ்டால் பண்ண பார்ப்போம். ஸோ நீங்கள் சப்போஸ் ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் போங்க. இந்த வெப்சைட் போனீங்கன்னா இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் இனிமேல் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி இந்த ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரி, எப்படி அதுலேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் பார்ப்போம். இது இருக்குது என்னுடைய ஃப்ளட்டர் ஜிப் ஃபைல். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஹோம் ஃபோல்டருக்கு வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்கும். ஸோ அங்கே கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜிப் ஃபைல் என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் சைடில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ மெசேஜ் வந்துடுச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுட்டு. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்டான இந்த ஃப்ளட்டர் ஃபோல்டர்களை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆண்ட்ராய்ட் டோர் ஜிசர்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஒரு நிமிஷம் அப்படி தான் ஆகும், அதிகமாகாது. ஸோ அதுவும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோல்டரை வந்து மறுபடியும் உங்களுடைய ஹோம் ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இதை நான் கட் கொடுத்து, ஸோ என்னுடைய இதான் ஹோம் ஃபோல்டர். ஸோ இங்கே வந்து நான் அதை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர் நமக்கு மூவ் ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம அந்த ஃப்ளட்டர் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிப்போம். ஃப்ளட்டர் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டாட் ஜிசெட், இதை நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த குரோம் டாட் டெப், அப்புறம் வந்து செட்டப் ஃப்ளட்டர் லினக் டாட் எஸ்கெச். ஸோ இந்த செல்ஸ், இந்த செல் ஸ்கிரிப்ட் ஃபைலையும் இந்த குரோம் டாட் டெப்பையும் கடைசியாக ரெட் கலரில் விஎஸ் கோடு இந்த மூணையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப் ஃப்ளட்டர் லினக்ஸ் டாட் எஸ்கெச், ஸோ இதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அந்த கமெண்ட் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். பேஷ் செட்டப்னு அடிச்சுட்டு டேப் பண்ணிங்கன்னா அந்த ஷெல் ஸ்கிரிப்டோட ஃபுல் நேம் வந்துடும். என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தோட அட்மின் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த ஃபைல்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேக்கேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான கமெண்ட் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபைலை ரன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகும். ஏன்னா இந்த ஃபைல், இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் ஆக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு இந்த மாதிரி எஸ் ஆர் நோ கேட்டுன்னா அதில் வந்து ஒயின் டைப் பண்ணுங்கள். ஒய் மீன்ஸ் எஸ். ஸோ அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்கும்.
கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடும். இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்ததுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே இன்ஸ்டால் ஆகும். ஓகே, நமக்கு இப்போ அது பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ், ஐ மீன் அந்த செல் ஸ்கிரிப்டில் இருக்க எல்லா பேக்கேஜும் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே செட்டப் டாட் இந்த செல்ஸ் ஃபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரோம் டாட் டெப்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ரெட் கலரில் இருக்கத்தையும் இந்த விஎஸ் கோட் டாட் டெப், இது ரெண்டுத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த குரோம் டாட் டெப் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளட்டர் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். விஎஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டர். ஸோ நம்ம இதில் தான் வந்து கோட் அடித்து நம்ம வந்து ஆப்பை பில்ட் பண்ணுறோம். ஸோ இந்த குரோம் டாட் டெப், இந்த விஎஸ் கோட் டாட் டெப், இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் கமெண்ட் தான், சுடோ டிபிகேஜி ஐஃபன் ஐ, ஸோ அந்த பேக்கேஜோட நேம். நான் சிஹெச் அடிச்சுட்டு ஸோ டேப் பண்ணேன் அப்படின்னா அந்த பேக்கேஜோட நேம் வந்து வந்துடும். ஸோ நான் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு அந்த குரோம் டாட் டெப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணணும். அதே கமெண்ட் தான், சுடோ டிபிகேஜி ஐஃபன் ஐ. ஸோ இப்போ வந்து நான் அந்த விஎஸ் மட்டும் அடிச்சுட்டு நான் டேப்பை ப்ரெஸ் பண்ணுறேன். டேப்பை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அந்த ஃபைல் நேம் வந்துடுச்சு. நான் மறுபடியும் என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து இப்போ ஃப்ளட்டரில் நம்ம ஒரு 50% வந்து இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டோம். சரி, நான் இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளட்டரோட ஃபோல்டருக்கு வந்துருங்க. இதில் வந்து செட்டப் டு இன்ஸ்டால் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 20th லைனில் வந்து ஆஷ் ஆண்ட்ராய்ட்னு போட்டு 28th லைனில் வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளட்டருக்கான பேத்து. ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோமுக்கு வந்துடுங்க. ஹோமுக்கு வந்துட்டு இதில் வந்து சில ஹிடன் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ஹிடன் ஃபைல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் பேஷ் ஆர்சின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியாக கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு இங்கே எஃப்ஐன்னு கொடுத்துருப்பாங்க. எஃப்ஐயில் வந்து ஒரு என்டர் ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீழே போயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண அந்த பேத்தை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து சேவ், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டாட் பேஷ் ஆர்சின்னு வந்து முன்னாடி ஸ்டார் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை நம்ம எடிட் பண்ணதுனால வந்து இந்த வந்து ஸ்டார் காமிக்கும். இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களா, அந்த ஸ்டார் போயிடும். நமக்கு இந்த வேலை முடிஞ்சுது. இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் வந்து ஹோமுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தீங்கன்னா அந்த ஹிடன் ஃபைல் மறுபடியும் போயிடும். இப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து, ஸோ நீங்கள் இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் கூட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃப்ளட்டர்னு டைப் பண்ணுங்க. நமக்கு ஃப்ளட்டர் கொஞ்சம் டவுன்லோட் ஆகும். இது ஒரு நிமிஷத்தில் டவுன்லோட் ஆகிடும். நமக்கு இன்டர்நெட் ஸ்பீடாக இருந்தால், அதான் இன்டர்நெட் ஸ்பீடாக இருந்தால் நமக்கு இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும்.
ஓகே, நமக்கு இப்போ ஃப்ளட்டரும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் டாக்டர்னு டைப் பண்ணணும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே க்ரீன் டிக்கில் வரணும். இங்கே ஒரே ஒரு எரர் மட்டும் வரும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் டூல் செயின் காம்பனண்ட் இஸ் மிஸ்ஸிங்னு வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சிஎம்டி டூல்ஸ் காம்பனண்ட் இஸ் மிஸ்ஸிங்னு கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து இந்த எஸ்டிகே மேனேஜர் இன்ஸ்டால் சிஎம்டி லைன் டூல்ஸ் லேட்டஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த எஸ்டிகே மேனேஜர்லேருந்து அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, டெர்மினலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் செட் ஆஃப் இது கொஞ்சம் டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு அதுவும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன் டோட்டலாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஃப்ளட்டர் டாக்டர் அடிச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக்கில் வந்துருச்சு. நம்ம ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.